பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழு மேலாண்மை. பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை திறம்பட கட்டுப்படுத்த வேண்டும் எனில் அப்புழுவின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் புழுவின் தாக்கத்தினால் பயிரின் பல காலங்களில் ஏற்படும் சேத அறிகுறிகளை பற்றிய புரிதல் அவசியம். பருத்தி வயல் மேற்பார்வை மற்றும் இனக்கவர்ச்சி பொறியை தொடர்ந்து கண்காணித்து வந்தால் புழுவின் தாக்கம் பெரும் சேதார நிலை அடைவதற்கு முன் கட்டுப்படுத்திவிடலாம். ஒரு பெண் அந்துப்பூச்சி 100 முதல் 200 முட்டைகள் வரை இடும். 4 முதல் 7 நாட்களில் முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் புழு பூ மற்றும் காய்களை துளைத்து உள்ளே செல்லும். முதல் மற்றும் 2 நிலை புழு பருவம் வெள்ளை நிறத்திலும் 3 மற்றும் 4 நிலை புழு பருவம் இளம் சிவப்பு நிறத்திலும் காணப்படும். 10 முதல் 15 நாட்கள் நீடிக்கும் இந்த புழு பருவம்தான் பயிரில் அதிக சேதம் விளைவிக்கும் பருவம். கூட்டுப்புழு பருவத்தில் இப்பூச்சி 8 முதல் 13 நாட்கள் வரை மண்ணிலோ செடியிலோ உறங்கும். விதைத்த 40 முதல் 45 நாட்களுக்கு பின் முதலில் மொட்டுக்களை புழு தாக்கும். இச்சமயங்களில் இனக்கவர்ச்சி பொறியில் 4 முதல் 8 அந்துப்பூச்சிகள் தொடர்ச்சியாக 3 நாட்கள் தென்பட்டால் மேலாண்மை முறைகளை தொடங்க வேண்டும். பூக்கும் தருணத்தில் 10% மேல் பாதிப்படைந்த பூக்கள் ரோஜா அடுக்கு இதழ் பூக்களாக மாறியிருந்தால் கட்டுப்பாட்டு முறைகளை தொடர வேண்டும். புழுக்கள் பச்சை முதிர்ந்த காய்கள் மற்றும் விதைகளை உண்டு சேதப்படுத்தும். 10% காய்கள் சேதப்பட்ட நிலையில் கண்டறிந்தாலும் பூச்சி மேலாண்மை தொடர்வது அவசியம். பச்சை காய்களில் காணப்படும் சிறு துளை புழு முழுமையாக சேதப்படுத்திய பின் வெளியேறிய துவாரம். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளே இளஞ்சிவப்பு காய்ப்புழுவிற்கான தீர்வு. பருத்தி அறுவடை காலத்திற்கு பின் பருத்தி செடியை வயலில் இருந்து முழுமையாக அகற்றுவது மற்றும் கோடை உழவு செய்வதன் மூலம் அடுத்த தலைமுறை பூச்சி இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 5 இனக்கவர்ச்சி பொறி பயிரின் உயரத்திற்கு 1 அடி மேல் அமைத்து பூச்சி நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்கள் பரிந்துரைக்கும் பூச்சிக்கொல்லி மருந்தினை பாதுகாப்பு உடை அணிந்து தெளிக்கவும். பயிரின் 45 முதல் 60 நாட்களுக்குள் புரோஃபெனோபாஸ் 1 ஏக்கருக்கு 400 மில்லி, 60 முதல் 75 நாட்களுக்குள் தயோடிகார்ப் 1 ஏக்கருக்கு 400 கிராம், 75 முதல் 90 நாட்களுக்குள் கோரோஜன் 1 ஏக்கருக்கு 60 மில்லி, 90 முதல் 110 நாட்களுக்குள் குளோரி பைரிபாஸ் 50 EC 1 ஏக்கருக்கு 500 மில்லி தெளிக்கவும். மேலும் விவரங்களுக்கு மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம், வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண் துறையை அணுகவும். உழவர் நலன் கருதி வெளியிடுவோர் ராசி சீட்ஸ்.